ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபாரஸ் ஸ்பெஷல் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவும் டேஸ்டான ஸ்வீட் ஒன்று செய்ய போகிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் ஃபாரஸ்ட் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்க போகிறேன் இதில் நாலு முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க இந்த ஸ்வீட்டு சாப்பிட்றக்கு ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே டேஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் ஸ்பூன் அல்லது இந்த மாதிரி ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்குங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா தான் இந்த ஸ்வீட் வந்து சாப்பிட்றப்போ முட்டைவாசு இல்லாத நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இதை எடுத்து வச்சுக்க போகிறேன் அடுத்தது ஒரு பவுல் எடுத்துக்கிறேன் இதில் கால் லிட்டர் பால் தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா காய்ச்சி ஆற வச்சு எடுத்துக்கிறேங்க இந்த ஸ்வீட்டுக்கு தகுந்தபடி நான் இன்னைக்கு பத்து ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிறேன் அதாவது நூறு கிராம் அளவு சர்க்கரைங்க நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சக்கரை கரைவதற்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் நான் இன்னைக்கு அப்படியே போட்டுக்க போகிறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறந்தான் சர்க்கரை நல்லா கரைஞ்சிதுங்க தான் சொல்கிறேன் நீங்கள் சர்க்கரை பொடி பண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ பாலை மு முட்டையோட மிக்ஸுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாலும் முட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கணும் இப்போ ஸ்வீட்டில் முட்டை வாசம் வராதுக்காக நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இலக்காப்பொடி போட்டுக்கிறேங்க இப்போ பொடி போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது ஒரு தட்டு எடுத்துக்கிறேன் இதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் அப்போ தான் நம்ம இந்த ஸ்வீட் எடுக்கிறப்ப ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் அடுத்தது ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம நெய் அடி வச்சுருக்கிற தட்டை உள்ளே வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கிற பால் முட்டை மிக்ஸை உள்ளே ஊற்றி இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு அடிச்சுக்கலாங்க நீங்கள் தட்டில் தான் ஊற்றின அவசியம் கிடையாது டிஃபன் பாக்ஸில் கூட ஊற்றி ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி கத்தி அளவு ஸ்பூன் விட்டு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இது கீழே இறக்கி வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம் இந்த ஸ்வீட் பார்க்கறக்கு அழகாக இருக்கிறக்காக இன்னைக்கு பாதாமா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட பாதாம் முந்திரி எது இருந்தாலும் இந்த மாதிரி போட்டுக்கங்க இல்லாட்டி நட்ஸ் போடாத கூட சாப்பிட்லாம் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் இது ஃப்ரிட்ஜில் வச்சு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இந்த ஸ்வீட் இன்னுமே டேஸ்ட் அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமாண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபாரஸ் ஸ்பெஷல் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்க உள்ள பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கங்க மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபிடேனு வரேன் தேங்க்யூ